அன்பிற்குரிய தொப்புடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் வேளாண் ஒரு கருத்து பேசுகிறேன். இன்றைக்கு மயிலாடுதுறையில் ஒரு சில வன்னிய அமைப்புகள் ஒன்று கூடி உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிறதா அறிவிச்சிருந்திருக்காங்க. ஆனால் யாருக்கும் தெரியல, என்னடா அப்படி ஒரு போராட்டம் நடக்கிற மாதிரி தெரியலையே, நீயாவும் சொல்கிறியடா அப்படின்னு சொல்லாதீங்க. பல பேருக்கு தெரியலத்தான், அங்கே ஒரு குழுமி இருக்கிற ஒரு 20 பேரை தவிர்த்து மற்ற யாருக்கும் மயிலாடுதுறையிலே தெரியல. அதுதான் அவ இந்த அமைப்புகளோட பலம். அதை தாண்டி நம்ம சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. என்னடா வன்னியர்களுக்காக தான் போராடுறான்ற, அவங்கள போயிட்டு இப்படி ஓட்டுறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர்களுடைய இந்த போராட்டத்தின் காரணம் என்ன அப்படின்றத நம்ம ஆராய வேண்டிய காரணம் இருக்குது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னையே முற்றுகையிட்டு லட்சோபலட்ச பாட்டாளிகள் அணிதிரண்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை உறுதி செய்வதற்காக 2020 டிசம்பர் 1 கூடினாங்க. அப்பெல்லாம் எகத்தாளம் பண்ண இந்த கூட்டம், ஏளனமாக பார்த்த இந்த கூட்டம், வன்னியர்களுக்கான வாழ்வுரிமை போராட்டத்தில் கரம் கோர்க்காத இந்த கூட்டம், இன்னைக்கு வெறும் 20 பேரை மையம் வைத்து கொண்டு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால் அதன் பின்னணியிலான காரணங்களை நாம் ஆராய வேண்டியது இருக்கு. இந்த சரி, இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க, இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவோட அஸ்வந்தமன், மாவீரர் வன்னியர் சங்கத்தோட விஜிகேமணி, பிஆர்எஸ் வெங்கடேச, அதாவது நம்மளா தெரியுமே, கடலூர் மாவட்டத்தோட கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இருந்தவர், அதுக்கப்புறம் அங்கே அரசியலில் பிழைய ஒரு ஆதாயமற்று போன நிலையில் ஜிகே வாசன் அடியில் போனவர், இப்போ அங்கேயும் இல்லாமல் அவர் ஒரு வன்னியர் சங்கம் வச்சுருக்காராம். அந்த மாதிரி வேல்முருகனுடைய சகோதரர் திருமால் அவர்கள் போன்றவர்கள்லாம் கலந்துருக்காங்க. இப்போ இவங்க கலந்துருலாம் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை அப்படின்னு சொல்லிங்கன்னா, இவங்க கலந்துக்கிறதெல்லாம் ஆட்சேபனை கிடையாது, இவர்கள் இந்த 10.5% போராடுகிறார்களா என்பது முதல் கேள்வி. பாஜக வன்னியர்களுடைய நிலைப்பாட்டில் தீர்க்கமாக இருக்கிறதா என்பது இரண்டாம் கேள்வி. இதே திருமால் வளவன், அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகி வேல்முருகனுடைய அவருடைய மூத்த சகோதரர் திருமால் வளவன், 10.5% இடஒதுக்கீடுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வன்னியர்களுடைய உரிமையை குறைக்கிறது, வன்னியர்கள் இப்போது வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லா சாதியுடையும் அதிகமான பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது, இப்போ 20% 108 சாதிக்கும் 5% கிடைக்கிறது, 15% இந்த வன்னியர்கள் தான் அபகரிக்கிறார்கள் என்பது போல பேசிய திருமால் வளவன் இப்பொழுது 10.5% இடஒதுக்கீட்டிற்காக உண்ணாவிரத அரங்கிலே கலந்து கொள்கிறார்கள் என்றால் இது யாரை ஏமாற்றுகின்ற செயல் என்பதற்கு முதல் கேள்வி. விஜிகே மணி போன்றவர்களெல்லாம் காடு வெட்டியாரின் மறைவை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதை விடுத்து இந்த சமுதாயத்திற்காக களத்தில் என்ன சந்தித்தார்கள், இதே 10.5% இடஒதுக்கீட்டிற்காக போராடிய போது ஏன் கரம் கோர்க்கவில்லை, அங்கிருந்து கிளம்பிய இளைஞர்களை தடுத்தது யார் என்கின்ற கேள்வி நம்முள் எழாமல் இல்லை. அஸ்வந்தமன் கடலூர் பாராளுமன்ற தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு வன்னியரை அடித்து கொல்லப்பட்ட போது முதலில் கண்டன குரலை எழுப்பி போராடி அந்த எம்பியையே கைது செய்ய வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதிலும் அரசியல் செய்த அஸ்வந்தமன் இரண்டாவதாக 108 சாதியும் சமூக நீதி கூட்டமைப்பு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சமூக அநீதி கூட்டமைப்பு அண்ணாமலையை சந்தித்த போது அண்ணாமலை மௌனமாக கள்ள மௌனமாக இருந்து அதன் பின்பாக பாட்டாளி சமூக ஊடக பேரவை முற்றிலும் முழுவதுமாக பாஜக வன்னியர்களுக்கு எதிராக இந்த மண்ணில் களமாடினால் பாஜக இந்த தமிழக மண்ணில் இருந்து அகற்றப்படும் என்று ஒருமித்த குரலில் ஒலித்த பின்பாக அங்கே அரசியல் பிழைப்புக்காக போயிருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை மட்டும் அழைத்து வன்னியர்களுக்காக ஆதரவாக நிற்கிறோம் என்று சொல்லப்பட்டதன் காரணம் பாட்டாளி சமூக ஊடகப் பேரவை என்பதை அஸ்வந்தமன் நன்கு அறிவார். முதலில் சமூக நீதியை உங்களுடைய தலைவருக்கு கற்றுக் கொடுங்கள், அண்ணாமலைக்கு சமூக நீதி பாடம் நடத்துங்கள், வன்னியருடைய வாழ்வுரிமை வன்னியருடைய இடஒதுக்கீடு போராட்டத்தையும் இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் வரலாற்றையும் கற்றுக்கொடுங்கள் என்பது அடுத்த வினா. இப்படியாக வன்னியர்களுக்கு ஒரு கிள்ளிக்கிரையும் கிள்ளி போடாத ஒரு கூட்டம், வன்னியர்களுக்காக போராடிய போதெல்லாம் எகத்தாளமும் ஏளனமும் செய்த கூட்டம், லட்சோப லட்ச தொண்டர்களை பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று திரட்டி சென்னையை முற்றுகையிட்ட போது வேடிக்கை பார்த்து அமர்ந்திருந்த கூட்டம், அன்றைக்கு இதை அராஜக கும்பல் என்றும் வன்னிய சாதி ஒரு அடாவடி சாதி என்றும் தூற்றிய போது ஒழிந்து கொண்ட கூட்டம், இன்று யாரையோ குளிர்விப்பதற்காக யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக ஒரு சாமினா பந்தலில் 20 பேரை மட்டும் கூட்டு வச்சு ஒரு ஹிந்திக்காரரை தலப்பா போட்டு உட்கார வச்சு
ஒரு உண்ணாவிரத போராட்டம் என்று சொல்லி நாடகமாடுவதை இந்த வன்னிய பெருங்குடி மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது என் இறுதியான கேள்வி. இப்படியாக இந்த வன்னிய மக்களை முட்டாள்களாகவே மட்டும் நினைத்து கொண்டு இந்த இடஒதுக்கீடை கிடைக்க வேண்டும் என்று அரசியல் செய்து கொண்டு அரசியல் செய்து கொண்டு என்றால் ஆம் அரசியல் தான் செய்கிறோம். இதில் நஷ்டத்தை சம்பாதித்தது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். எங்களுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பித்ததே இந்த வன்னியர்கள் இடஒதுக்கீடு வெல்வதற்காக, சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தமிழகத்தில் அனைவரும் சரிநிகராக சமூக நீதியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்று 30 சீட்டுக்கு குறையாமல் இதுவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி களமாடியதே கிடையாது. ஆனால் வன்னியர் இடஒதுக்கீடு என்கின்ற இடத்தில் சமரசம் செய்து கொண்டு நாங்கள் இந்த இயக்கத்தை துவங்கிய சமூக நீதிக்காகத்தான் என்று 23 இடங்களில் மட்டும் போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி களம் கண்ட போதும் எங்களுக்கு எதிராக கொக்கரித்த கூச்சலிட்ட இதே திருமால் வளவனுடைய அவர்களுடைய அருமை சகோதரர், நீங்கள்லாம் யாரும் வன்னியர்கள்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்துடாதீங்கன்னு காடாமொழி கூட்டத்தில் சொல்கிறாரு. விஜிகே மணி திமுகவுக்கு தீவிர பிரச்சாரம் செய்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த கூட்டம் இன்று திடீரென்று 10.5% இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக உண்ணாவிரதம் நடக்கிறது என்று சொன்னால் இது நாடகம் என்று எண்ணாமல் நாங்கள் என்னவென்று நினைப்பது, அதை கடந்து இதை பெருமித்த வன்னியர்களின் பெருமித்த 90 விழுக்காடு இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களின் பின்னாலும் அணிதிரண்டு கொண்டிருக்கும் போது இந்த வன்னியர் இடஒதுக்கீடை வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் அணுக வேண்டியது யாரை என்கின்ற கேள்வி உங்களுக்கே தெரியும். அப்படியும் இல்லை என்றால் நீங்கள் முதல்வரோடு இணக்கமாக இருக்கிறீர்கள், முதல்வரோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சொல்வதை முதல்வர் தட்டமாட்டார், நீங்கள் லட்சோபலட்ச வாக்குகளை முதல்வருக்கு வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் ஏன் முதல்வர் இன்னும் இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கவில்லை? முதல்வர் இதிலே வழக்காடி இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து செயல்படுகிறார் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் குரலாக வன்னியர் இடஒதுக்கீடில் ஒலிக்கிறார். அதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்களும் நீங்கள் ஒன்று திமுக கூட ஒட்டி உறவாடுறீங்களா அப்படின்னா, எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை, நாங்கள் திமுகவோடு ஒட்டி உறவாடவில்லை, நாங்கள் எந்த இயக்கத்தோடும் கூட்டணிக்கு ஆசைப்பட்டது கிடையாது, நாங்கள் அதை பேர் சொல்லிட்டோம். 2026 ஆட்சி தான் எங்களது இலக்கு என்று சொல்லிவிட்டோம். நீங்கள் வன்னியர் ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்க வேண்டும். ஆனாலும் இந்த இடஒதுக்கீடை வெல்ல வேண்டும் என்றால் அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போகணும். அதற்கான அழுத்தத்தை, அரசியல் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இந்த மாதிரியான புல்லுருவி கூட்டங்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்வார்கள், இல்லை என்றால் தேர்தல் நேரத்தில் ஒரு ஆதாயத்திற்காக எதையும் செய்வார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி கடந்து விட முடியாது. இது சமூக நீதிக்காக துவங்கப்பட்ட கட்சி, இது சமத்துவத்துக்காக துவங்கப்பட்ட கட்சி, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் உரிமை என்கின்ற கோட்பாட்டோடு பயணிக்கின்ற ஒரு கட்சி. அதனால் இந்த அரசியல் சித்து விளையாட்டு செய்யக்கூடிய சின்னஞ்சிறு கூட்டங்களை எல்லாம், கூட்டங்கள் என்று சொல்லிவிட முடியாத சின்னஞ்சிறு பிள்ளைகளை எல்லாம் இந்த வன்னிய சிங்கங்கள் ஒருமித்த குரலில் எதிர்க்கிறார்கள், ஒருமித்த குரலில் துரத்துகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். நன்றி. உன்னுடைய பேர் சொந்தமான பள்ளி பையன், சொந்தமான பள்ளி